எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். த லவ்விங் காட், ஒரு அற்புதமான இந்த புஸ்தகத்தோட இன்றைக்கி 30வது அத்தியாயம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இதை வந்து ரெண்டு பகுதியாக நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று ரெண்டு, இன்றைக்கி 1வது பகுதி பார்க்க போகிறோம். 1909 வருஷம், அது வரைக்கும் பாபாவோட பேர் புகழ் வந்து ஷிரடிக்குள்ளே தான் இருந்தது, நீம் காம் ரஹாத்தா இந்த மாதிரி. இதுக்கு வெளியில் போகலை. இதுக்கப்புறம்தான் தாஸ்கனும் நானா சாஹிப் சந்தோர்கர், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அவங்க வந்து இது ஒரு பெரிய தொண்டாவே எடுத்துட்டு செய்ய ஆரம்பித்தாங்க. ஊர் ஊர், அகமத் நகராக இருக்கட்டும், அவுரங்காபாதாக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், புனேவாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் பாபாவோட பேரும் புகழும் வந்து மூலை முடுக்குக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பாபாவை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. எப்படின்னா, ஒரு தேன் கூட சுற்றி எப்படி ஒரு தேனீக்கள்லாம் வந்து அப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த பக்தர்கள்லாம் பாபாவை பார்க்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஷிரடியில் பாபாவோட துவாரகா மாதிரி ஒரு சின்ன இடம், அந்த மசூதி வந்து சின்ன இடம். வெளியில் போட்டிருக்கிற பந்தல் வந்து இந்த வரக்கூடிய இந்த பெருகும் கூட்டத்துக்கு வந்து பத்தலை. எல்லாரும் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருச்சுண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க. உண்மையாக பார்க்க போனால் பாபாவுக்கே வந்து நடமாடுறதுக்கோ வசதியாக உட்காரத்துக்குமே இடம் இல்லை. அதுவும் தவிர ரொம்பவே வந்து ஓட்ட உடசலாக இருந்தது அந்த இடம், மசூதி. அதுக்கு வந்து நிறைய சீரமான பணிகள்லாம் செய்ய வேண்டியதான் இருந்தது. இதெல்லாம் பார்த்து வச்சுருந்தார் நானா. இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் பாபா கிட்ட அனுமதி வாங்கி இந்த ஓடு இந்த மாதிரி என்னென்ன அங்கெல்லாம் உடஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் மாற்றணும், அதே போல் கொஞ்சம் இந்த இடத்த விரிவாக்கி புதுப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தார். ஆனால் நானா எப்போவுமே பாபா முன்னாடி தைரியமாக வந்து எதையும் சொல்லிட மாட்டார். பாபா ஏதாவது சொன்னால் அவர் செய்வாரே தவிர இவராகவே போய் செய்ய மாட்டார். அந்த நேரம் பார்த்து கோபால் ராவ் குண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பாபாவோட அருளால் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. அந்த சந்தோஷத்தில் வந்து அவர் ஷிரடியில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு காரியம் பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த புதுப்பிக்கிற வேலையும் இந்த விரிவாக்கம், இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, எல்லாரும் உட்கார்ற அந்த சபை இருக்கு இல்லையா, சபா மண்டப்புன்னு சொல்லுவாங்க, அதை விரிவாக்கிற வேலையை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு, சொல்லவும் செய்கிறார். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, அந்த வேலை நீ செய்கிறதுக்காக இல்லை, நீ வந்து ஆஞ்சநேயர் கோயில், சனி பகவான் கோயில், அதே மாதிரி லக்ஷ்மி மந்திர், இந்த மூணையும் வந்து இது வந்து கொஞ்சம் நல்ல நிலையில் இதெல்லாம் ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, இதெல்லாம் நீ எடுத்து பண்ணு அப்படிங்கிற சொல்கிறாரு. பாபாவோட சொல்லுக்கு மறுபேச்சு யாரும் பேச மாட்டாங்க. கோபால் ராவும் அந்த வேலையை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானா வந்து காத்துட்ருக்காரு, எப்போ பாபா கூப்பிட்டு இந்த வேலையை பண்ணுன்னு சொல்லுவார் அப்படின்ட்டு காத்துட்ருக்காரு. அப்போது அந்த நேரம் பார்த்து போன அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம், பூட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து அவரோட டாக்டர் கூட இங்கே வராரு, டாக்டர் சிதம்பரம் பிள்ளை கூட ஷிரடிக்கு வராரு. சிதம்பரம் பிள்ளைக்கு வந்து பாபா பண்ணக்கூடிய இந்த அற்புதமான லீலைகள், மாய இவங்க பண்ணுற என்ன, அவர் கொடுக்கக்கூடிய வந்து அரிதான மருந்துகள், இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி பூட்டி சரியாயிட்டாருன்னு அது வந்து அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாகவும் இருந்தது, நம்பவும் முடியாமல் இருந்தது, எப்படி இந்த மாதிரி பாபா செய்கிறாரு அப்படின்ட்டு. அங்கேயே கொஞ்ச நாள் வந்து பூட்டி கூட அவர் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து ஒரு விதமான புழுக்களால் அவரோட கினியா வம்சன்னு சொல்லுவாங்க, அவரோட காலில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. ஒரு ஆழமான ஒரு கட்டி உள்ளுக்குள்ளேந்து வந்து ஒரு வீக்கம் மேலே கால், இந்த ரைட் லெக் மேலே ஃபுல்லாக வீக்கம் ஆயிடுச்சு, அவரால் நடக்க கூட முடியல. இதோட இந்த நிகழ்ச்சியினுடைய இது வந்து சாப்டர் 34 ஸ்ரீ சாய சச்சரித்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சாட்டைவாடால தான் தங்கியிருந்தார் டாக்டர் பிள்ளை, ஆனால் அவரால் மசூதி வரைக்கும் கூட நடந்து வந்து பாபாவை கூட பார்க்க முடியல. அப்போது பாபாவோட சம்மதம் வந்து அவருக்கு வேண்டி இருந்தது. என்ன அப்படின்னா, அவ்வளோ தூரத்தில் வந்து சாட்டைவாடால இருந்து பாபாவை பார்க்குறதோட அவருக்கு பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை, எப்படியாவது பாபா கிட்டே இந்த அனுமதி வாங்கி பாபா பக்கத்துலேயே அந்த மசூதியிலேயே அங்கேயே படுத்துன்னு கிடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டார், நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அவருக்கு தெரியும் அங்கே இடம் இல்லை. ஆனால் எப்படியோ தட்டு தடுமாடி வந்துடுறாரு, துவாரகா மைக்கு வந்துட்டு பாபா கிட்ட சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் சரி நான் இங்கேயே இருந்துடுறேன் பாபா, உன் கண்ணெதிருக்கியே நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அங்கே இடமே இல்லை. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, நீ காலை நீட்டுட்டு நல்லா உட்காரு, எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு பாபா. ஆனால் டாக்டர் பிள்ளைக்கு என்ன கஷ்டம்னா, காலை நீட்டினாருன்னா பாபா மேலே அவர் கால் படும், பாபாவை போய் காலால் எப்படி தொடருது, இந்த மாதிரி கூச்சப்பட்டுருக்காரு.
ஆனால் அதே நேரத்தில் டாக்டர் பிள்ளைக்கு வந்து வலியும் பொறுக்க முடியல. பாபா கிட்ட வந்துட்டால் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு அவர் இங்கே வந்துட்டார். அப்போது அந்த வலி பொறுக்க முடியாத நேரத்தை தான் அவர் பாபா கிட்ட வந்து கேட்டுக்கிறாரு. மனசை விட்டு சொல்கிறாரு, பாபா இந்த ஒரு ஜென்மத்தில் இந்த வலியை நீ எடுத்துரு, இனி எத்தனை பத்து ஜென்மங்கள் ஆனாலும் சரி இந்த வலியை நான் அனுபவிக்கணும்னா நான் அப்போ அனுபவிக்கிறேன், என்னை இப்போ காப்பாற்று அப்படின்னு சொல்கிற போது பாபா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எதுக்கு நீ அடுத்த ஜென்மங்கள் இன்னும் 10 ஜென்மங்கள் பற்றியெல்லாம் பேசுகிற, இப்போவே உன்னோட வலி கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ, இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒரு காக்கா வரும், காக்கா வந்து உன்னை கொத்திட்டு போகும், உன்னோட அடிப்பட்ட இடத்துல வந்து கொத்திட்டு போயிடும், அதுக்கப்புறம் உன்னோட வலியெல்லாம் சரியாக போயிடும், ஆனால் நீ வந்து காலை மட்டும் நீட்டிக்கிட்டே படுத்துக்கோ இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாரு. பாபா சொன்ன மாதிரி அந்த இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் இடத்துலையும் டாக்டர் பிள்ளை வந்து காலை நீட்டிக்கிட்டு படுத்துட்ருக்காரு. பாபாவோட அந்த உறுதி அவருக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், பாபா சொன்னால் அது நடந்தே தீரும் அப்படின்னு அவ்வளோ நம்பிக்கை. இப்போ புதுசாக வந்திருக்கிற பக்தராக இருந்தாலும் பாபா மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு அவருக்கு. காலை நீட்டின்னு படுத்துன்னு இருந்தாரா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மின்னு அந்த அம்மா வந்தாங்க. ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தோட 42வது அத்தியாயத்தில் இவங்களை பற்றி நமக்கு தெரியும். லக்ஷ்மி பாய் ஷிண்டே பாபாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பாங்க, கடைசியில் 9 காயின் கூட பாபா வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து வரும்போது பாபா சொல்கிறார், லக்ஷ்மி நீ கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பிட கொண்டு வாயே அப்படிங்கிறாரு. வேக வேகமாக லக்ஷ்மி வீட்டுக்கு போய் 3 ரோட்டியும் வெங்காயம் கொண்டு வராங்க. பாபா என்ன பண்ணுறாருன்னா அந்த 3 ரோட்டிலேருந்து 2 ரோட்டியை பிச்சு பக்கத்தில் ஒரு நாய் இருக்கும், அந்த நாய்க்கு போட்டுடுறாரு. போடுறத பார்த்த லக்ஷ்மிக்கு வந்து ஒரே கோபம், நான் எவ்வளோ ஆசையாக வந்து அவசர அவசரமாக போய் பாபாக்கா உனக்காக கொண்டு வந்திருக்கேன், நீ என்ன நாய்க்கு போடுற அப்படின்ட்டு அதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது பாபான்னு. அப்போது பாபா சொல்கிறாரு, அந்த நாயோட பசியை நான் உணர்ந்தேன், அதனால்தான் நான் வந்து உனக்கு சொன்னேன், வேறு யாருக்குமே தெரியாது இந்த நாய்க்கு பசிக்கிறதுன்ட்டு, ஏன்னா அதில் அதோட உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மாவும் என்னோட ஆன்மாவும் ஒன்று தான், அதனால் அந்த பசியை நான் உணர்ந்ததுனால தான் உன்னை நான் வீட்டுக்கு போய் கொண்டு வான்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. சரி, கோபம் அடைஞ்சிட்டாளே லக்ஷ்மி, அவளை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்துறதுக்கு பாபா என்ன பண்ணுறாருன்னா அந்த மிச்சம் இருக்கிற அந்த 1 ரோட்டியும் கையில் இருக்கிற அந்த வெங்காயத்தையும் பாபா சாப்பிட்றாரு. சரியாக அந்த நேரம் பார்த்து கூட்டத்தில் வந்து ஒரு பண்டிட் வர்றார், பண்டிட்னா ஒரு பிராமணர், அவர் வந்து பாபா கிட்ட யோக அபியாசம் எப்படி தியானம் பண்ணுறது இதெல்லாம் கற்றுக்கலான்னு வந்து காத்துக்கிட்டு இருக்கார். அவரை எப்போ கூப்பிடுவார் பாபா, ஏன்னா கூட்டம் நிறைய இருக்குமா, ஒவ்வொருத்தராக தான் பாபாவை பார்க்க முடியும். அவர் என்ன பண்ணுறாரு, பாபா வந்து இந்த ரோட்டியும் இந்த என்னது பச்சை வெங்காயத்தை சாப்பிட்றத பார்த்து அவர் மனசில் ஒரு அபிப்பிராயம் ஏற்படுறது, இவர் நமக்கு என்ன யோக அபியாசத்தையும் சொல்ல போகிறாரு, இவர் என்ன நமக்கு வந்து ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி மெடிடேஷன் பண்ணுறது எப்படி தியானம் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறாரு, எனக்கு இவரை பார்த்தா அவர் நம்பிக்கையே இல்லை, இவர் முதல்ல பார்க்கும்போது ஒரு ஞானியாகவே தெரியல, என்னோடய ப்ராப்ளம் இவர் எப்படி வந்து சரி கட்ட போகிறாருன்னு தெரியல அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கார். அதை நினச்சிக்கிட்டு உடனே சரி நம்ம இனிமேல் இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை, இவர் நமக்கு சரியான குருவாக இருக்க மாட்டார், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறச்ச பாபா வந்து அவர் மனசுக்குள்ளே ஓடின எல்லா விஷயமும் பாபாவுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிட்டு ஷாமா கிட்டே சொல்கிறாள், ஷாமா எவன் ஒருவனால் ஒரு பச்சை வெங்காயத்தை வந்து சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியுமோ அவன்தான் வந்து ஒரு எந்த விதமான கலையும் வந்து அவனால் கற்றுக்க முடியும், அது வந்து அது யோகாவாக இருந்தாலும் சரி அது தியானமாக இருந்தாலும் சரி, வெறும் வேதங்களையும் உபனிஷத்தையும் படிச்சுட்டு அதுலேருந்து எந்த விதமான நமக்கு வந்து நாலெட்ஜ் கிடைக்காது, ஞானம் கிடைக்காது, அதுக்காக நம்ம வந்து உண்மையாக அதை செஞ்சு பார்க்கணும், ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம நடத்தணும் அதை, அப்போ தான் வந்து நமக்கு இதெல்லாம் தெரியும், ஒருத்தரை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதும் சரி கிடையாது அப்படின்னு பட்டும் படாமல் இந்த பண்டிட் இந்த பிராமின் பண்டிட்டுக்கு மனசில் ஏறுற மாதிரி சொல்கிறார். அப்போ தான் அந்த பண்டிட்டுக்கு புரியறது, அவர் கேட்குறாரு இந்த வார்த்தையெல்லாம் தனக்கு தான் பொருந்தும் போல இருக்கு, நமக்காக தான் பாபா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அசால்ட்டாக விட்டுறாரு பாபா. அடுத்ததும் அவர்கிட்ட பார்த்து வேறு எதுவும் சொல்லாமல் லக்ஷ்மி பக்கம் திரும்புகிறாரு. லக்ஷ்மி பக்கம் திரும்பி லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, நீ கோபமாக இருந்திய லக்ஷ்மி, ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் வந்து அந்த நானும் நாயும் வேறு வேறு கிடையாது, நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்று, அதோட நான் சொன்ன மாதிரி அதோட பசியை நான் உணர்ந்தேன், அதனால்தான் வந்து உங்ககிட்ட கேட்டேன்,
அந்த அந்த நாய்க்குள்ளே கூட தெய்வத்தன்மை இருக்குது, நமக்குள்ளேயும் அதே தெய்வத்தன்மை தான் இருக்குது, அதே ஆன்மா தான் என்கிட்ட இருக்குது, அதே ஆன்மா தான் அதுக்கிட்டேயும் இருக்கும். நான் எல்லாருக்கூடையும் ஒரே ஒரு ஒன்றாக ஒன்றா இருக்கேன், நீ வேறு நான் வேறு இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்ல வரணுன்னா ஐ ஆம் ஒன் வித் எவ்ரி ஒன் அப்படிங்கிறது பாபா சொல்கிறார். அப்போது அங்கே அந்த சபா மண்டபத்தில் இன்னும் நிறைய பக்தர்கள் பாபாவைக்கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கோ ஏதாவது குறைகள் சொல்கிறதுக்கோ ஏதாவது தீர்வுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் கேட்கறச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பெரிய தத்துவம், பெரிய உண்மை வந்து பாபா எல்லாருக்கும் சொல்ல வைக்கிற. இந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவராசிகளும் ஒரு ஒரு மனிதர்களையும் அவன் நல்லவனாக இருந்தாலும் பொல்லாதவனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குள்ள நான் தான் இயங்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். இதை கேட்ட அந்த பிராமணனுக்கு வந்து புத்தி தடுமாடி போனான். அவன் வந்து இப்போ கொஞ்சம் அவனுக்கு புத்தி வந்து அவன் நினைக்கிறான், எப்பேற்பட்ட மனிதன் அவ்வளோ தப்பாக புரிஞ்சுட்டேன், ஒரு நிமிஷத்தில் அவர் வெங்காயம் சாப்பிட்டதை வச்சு நான் வந்து தப்பாக பேசிட்டேனே, அவருக்குள்ளே இவ்வளோ தெய்வீக தன்மை இருக்குது, அவர் சாதாரண மனுஷன் கிடையாது, சாக்ஷாத் அவர் கடவுள் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் மனசார அவருக்கு பாபா கிட்ட மன்னிப்பு கேட்குறார். இந்த வெங்காயம் அப்படிங்கிறத வச்சே நிறைய பிரச்சனைகள் வந்து ஷிரடி மக்களுக்குள்ளே வந்தது. எப்படின்றத நான் சொல்கிறேன். தாதா கேல்கர் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். இவர் யாருன்னா ஹரிவிநாயக் சாட்டையோட மாமனார். இவர் வந்து ஒரு பிராமண, ரொம்ப தீவிரமான பிராமணர். அப்படியே எல்லாமே ரொம்ப கடைப்பிடிப்பார். எப்படின்னா வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி சில வந்து நிஷேதமான பொருட்கள் எல்லாம் சாப்பிடவே மாட்டார். ரொம்ப ஆச்சாரம் அது மாதிரி இருக்கக்கூடியவர். சாட்டை வாடாவை வந்து அவர் தான் பார்த்துக்குவார். ஏன்னா ஹரிவிநாயக் சாட்டை வேற எங்கேயோ வேலையில் இருக்கிறதுனால அங்கே வந்து பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கறது செய்கிறதெல்லாம் அவர் பார்த்துட்டுருப்பார். ஒரு தடவை இந்த சாட்டை வாடாவுக்கு வந்து நாச்சானே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த நாச்சனே அப்படிங்கிறவரோட மாமியாரும் இவரும் வந்து வந்திருக்காங்க பாபாவோட தரிசனத்துக்காக. இந்த மாமியார் என்ன பண்ணுறாங்க, சாட்டை வாடாவில் சமையல் பண்ணுறாங்க, வெங்காயத்தை வச்சு சமையல் பண்ணுறாங்க. இந்த பார்த்த அந்த தாதா கேல்கருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி சாட்டைவாடாவில் வந்து வெங்காயத்தை வந்து சமைக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப அவமானப்படுத்தி, இனிமேல் இந்த மாதிரிலாம் இங்கே வந்து நீங்கள் இந்த வெங்காயம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் இங்கே சமைக்கக்கூடாது, இங்கே வந்து அலௌடே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எங்கேயோ உட்காந்த துவாரகா மாயில் உட்காந்த பாபாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போகிறது. சரி, அவர் மனசில் அதை எடுத்து வச்சுட்டுருக்கார். இந்த கேல்கர் என்ன பண்ணுறார், அவரோட பேத்திக்கு வந்து உடம்பு சரியில்லை, கண்ணில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாபாவை பார்க்க வர்றாரு. பாபாவை பார்த்தோன்னு பாபா அவரை ஒரு தடவை பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா, உன்னோட பேத்திக்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது கண்ணு சரியாகிறதுக்கு, வெங்காயத்தை நல்லா அரைச்சி அதுலேருந்து இருக்கிற சாரை எடுத்து அந்த பொண்ணோட கண்ணில் வந்து நீ போட்டுட்டேன்னா அவள் கண்கள் சரியாக போயிடும் அப்படிங்கிறது பாபா சொல்கிறார். இந்த கேல்கருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர் வெங்காயம் வாங்கவும் மாட்டார், சமைக்கவும் மாட்டார், வெட்டவும் மாட்டார். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரியல. ஒரு வெங்காயமோ ரெண்டு வெங்காயமோ அவர் சரி எங்கேயாவது போய் வாங்கலாம், யாரையான்னு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறச்ச பாபாவாகவே சொல்லிடுறாரு, நீ போயிட்டு சாட்டை வாடல அந்த நாச்சனே இருக்கார்ல அவரை போய் நீ ரிக்வெஸ்ட் பண்ணி கேளு, அவரே உங்களுக்கு வந்து உனக்கு வெங்காயம் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அப்போ கேல்கருக்கு வந்து மனசுக்குள்ளே ரொம்ப கூச்சம். இப்போ தான் காலையில் நம்ம வந்து அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அவமானப்படுத்திட்டு வந்தோமே, இப்போ அவங்கக்கிட்டேயே போய் வெங்காயத்தை கொடுன்னு கேட்டால் எப்படி இருக்கும், ஆனால் இதை பாபா சொல்லிட்டாரு, மறுப்பே தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாச்சனை கிட்டே போய் அவங்க மாமியார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்குறாரு. அவரோட தவறான இந்த மாதிரி ஒரு என்ன சொல் பகுத்தறிவு வந்து அந்த மாதிரி இல்லாத ஒரு நடவடிக்கைக்காக அவர் வந்து வருத்தப்பட்டு, நான் பண்ணினது தப்பு, நான் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது, எனக்கு உதவி வேணும், எனக்கு வெங்காயம் வேணும் எங்கள் பேத்திக்கு மருந்துக்காகன்னு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்து கொடுத்துட்றாங்க. இந்த தாதா கேல்கருக்கு வந்து தன்னோட தான் வந்து ஒரு பிராமணன், மற்றவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கீழ் ஜாதிக்காரங்க, அந்த மாதிரி சில ஜாதி வெறிகள்லாம் உண்டு. அதெல்லாம் பாபாவுக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் தாதா கேல்கரை கூப்பிட்டு சரி சரி வா பக்கத்தில் அந்த கொர்ஹாலேன்ற ஊருக்கு போயிட்டு 5 கிலோ வெங்காயமும் 10 கிலோ மட்டனும் வாங்கிட்டு வா, ஏன்னா அடுத்த நாள் நான் எல்லாருக்கும் பெரிய விருந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் எல்லா பக்தர்களுக்கும் அப்படின்னு. தாதா கேல்கருக்கா ரொம்ப சங்கடமான சூழ்நிலை. ஏன்னா அவர் வெங்காயங்கிற வார்த்தை சொல்கிறதே தப்புன்னு நினைக்கிறார், அதை போய் வாங்கின்னு வேற வரணும், அடுத்தது மட்டன் வேற வாங்கிட்டு வரணும், என்ன பண்ண போகிறாரோ, ரொம்ப ஆச்சாரமான பிராமணன் அவர். ஆனாலும் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் நம்ம மனசில் எடுத்துடலாம், நம்ம பாபாக்காக இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மறு வார்த்தை பேசாமல்
நானா நிமோன்கர் கிட்ட வந்து காசு வாங்குறார். பாபாவுக்கு தினப்படியுமே கலெக்ஷன் ஆகிற அந்த தட்சிணா பணம் எல்லாமே வந்து நானா நிமோன்கர் கிட்ட தான் பாபா கொடுத்து வைப்பார். எல்லா செலவுகளும் அவர் தான் பார்ப்பார். அதனால் என்ன பண்ணுறாரு, நானா நிமோன்கர் கிட்ட வந்து பாபா இந்த மாதிரி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு. அப்போது அவரோட அகங்காரம், அவங்க அவரோட அந்த புனிதத்தன்மை, அவரோட அந்த ஆச்சாரம், அவர் பிராமணன் அப்படிங்கிறத அந்த எண்ணங்கள்லாம் ஒரே நிமிஷமாக கரையை வச்சிட்டார் பாபா. பாபாவுக்கு வந்து நான் இந்த தாதா கேல்கரோட நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபம் ஆயிடுத்து. அவர் உடனே ஷாமாவை கூப்பிட்டு சொல்லார், ஷாமா சரி சரி அவர் இனிமேல் நம்ம வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம், அவர் போக வேண்டான்னு சொல்லு, வேறு யாரையா நம்பிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அவர்கிட்ட மட்டும் சொல்லு, அந்த தாதா கேல்கர்கிட்ட இனிமேல் எல்லார்கிட்ட பணிவாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லு, அகங்காரமோடு பேசக்கூடாது, எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறது நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஒரு பக்தர் வந்து வெங்காயம் சாப்பிட்டதுனால அவர் தீண்டத்தகாதவர் ஆக மாட்டார், இல்லை அவர் கெட்டவர் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. இதனால் வாய்க்கு வந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்தக்கூடாது. நீ வந்து இதையும் சொல்லு, எல்லாரோடையும் நான் இருக்கேன், எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேங்கிறது அவர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீ சொல்லிட்டு வா அப்படின்னு ஷாமா அனுப்புகிறார். இங்கே நடக்கிற இந்த எல்லா ட்ராமா, இத்தனை பேர் வரதும் போகிறதும், பாபா எல்லாருக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, எல்லாமே வந்து இந்த டாக்டர் சிதம்பரம் பிள்ளை படுத்தபடியே பார்த்துட்டுருக்கார். அவர் கொஞ்சம் நேரம் அந்த வலியை கூட மறந்துட்டார். ஏன்னா இங்கே அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அவருக்கு இப்போ இருக்கிற ஒரே சிந்தனை என்னன்னா, பாபா பேசுகிற இத்தனை நல்ல சொற்பொழிவுகள், இந்த அறிவுக்கு ஒரு தேவையான அந்த ஞானம், இதெல்லாம் நம்ம உள்வாங்கணும், ஒரு வாரத்தை கூட நம்ம விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கவனமாக எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கார். இப்படியே பேசி பேசி சாயந்தரம் ஆயிடுறது. அப்போ வந்து அப்துல்லான்னு ஒருத்தர் வரார். அவரோட வேலை என்னென்னா, துவாரகா மையை சுத்தப்படுத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விளக்குகள்லேயும் அகல் விளக்குலேயும் வந்து எண்ணெயை ஊற்றி திரிய நல்லா திரித்து விளக்கேற்றுறது தான் அவரோட வேலை. அப்போ அவர் என்ன பண்ணுறார், எல்லா விளக்கையும் ஏற்றுட்டார். பாபா உட்காந்துருக்கிற இடத்துக்கு மேலே வந்து ஒரு அகல் இருந்தது. அதனால் ஏன்னா பாபாவுக்கு எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் தெரியும், தீபாவளினா ரொம்ப பிடிக்கும், அகல் விளக்குனா ரொம்ப பிடிக்கும், வெளிச்சம்னா ரொம்ப பிடிக்கும்னு. அப்போ என்ன பண்ணுறார், எம்பி அந்த அகலை எடுத்துக்கலான்னு போய் எம்புறார் பார்த்தீங்களா, அப்போ கரெக்டாக அவரோட கால் வந்து இந்த டாக்டர் பிள்ளையோட கால் நீட்டின் இருக்கார்ல அது மேலே போய் படுறது. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்குது அந்த இடம், இடமே இல்லை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே உடம்போட உடம்பு ஒட்டினா மாதிரி உட்காந்துட்டுருக்கார். அவ்வளோ கூட்டம் அந்த துவாரகா மையில் வர, அந்த ஒரு அவசரத்தில் என்ன ஆச்சு, எதிர்பாராமல் தவறுதலாக தான் இது நடக்கிறது, கீழே அவர் காலில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குங்கிறத தெரியாமல் அப்துல்லா வந்து தெரியாமல் மிதிச்சிடுறாரு. மிதித்த உடனே பிள்ளைக்கு வந்து உயிரே போயிடுது. அவர் வந்து அப்படியே கத்துறாரு, கதறாரு, வலி வலி தாங்க முடியல அவரோட வலது காலில், அது வேற ரொம்ப வீங்கி வேற இருக்கு. அது மேலேயே காலை வச்சுட்டாரு, அந்த கட்டி மேலேயும் காலை வச்சார், அந்த வீக்கத்தை மேலேயும் காலை வச்சு அழுத்து வேற அழுத்துட்டார். இப்போ அந்த தெரியாமல் அழுத்தினத்தினால என்ன ஒரு உபயோகம் ஆச்சுன்னா, டாக்டர் பிள்ளைக்கு உள்ளே இருந்த சீழ் அதெல்லாம் வந்து வெளியில் வந்துடுது. ஒரு 7 புழு இருந்தது கினியா வம்சன், அது எல்லாமும் வெளியில் வந்துடுது. பாபா வந்து பார்த்தும் பார்க்காது அப்படி இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவனோட நிலைமை பாரு அப்படின்னு இவன் வந்து ஏதோ நினச்சிட்டு இருக்கான், எல்லாம் சரியாயிடுது, நானாக இருந்தார் பக்கத்தில் பாரு நானா கேளு நானா, இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்தான் இந்த பிள்ளை, இப்போ பாரு பாட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. உண்மையாக பார்த்தா பிள்ளை வந்து வலியில் அழுதுகிட்டு தான் இருக்காரு. அந்த அழுகையும் அந்த வருத்தத்தையும் அந்த மன கஷ்டத்தையும் வந்து மறக்கிறதுக்காக, யாருக்கும் காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து அதை பாடலாக மாற்றி எப்படியோ தன்னை தானே சமாளிச்சிட்ருக்காரு. அப்போ பிள்ளை வந்து என்ன பண்ணார்னா, பாபா பக்கம் திருப்பி சொன்னார், திரும்பி பார்த்து சொல்கிறாரு, பாபா நீங்கள் வந்து இப்போ ஒரு காக்கா வரும்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் காக்காவே வரலையே அப்படின்னு. அப்போ பாபா சொல்கிறார், அப்துல்லா தான் அந்த காக்கா, அவன் ஏற்கனவே வந்தாச்சு, உனக்கு செய்ய வேண்டிய வேலையை அவன் செஞ்சுட்டு போயிட்டான், உன் காலோடில் வந்திருக்கிற காயத்தை பாரு, அந்த புண்ணெல்லாம் வந்து சரியாக போய் உள்ளே இருக்கிற சீயும் அந்த புழு எல்லாமே வந்துடுது, இனிமேல் உனக்கு இங்கே வேலை எதுவும் கிடையாது, நீ போய் சாட்டை வாடையிலேயே நீ போய் அமைதியாக நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ வந்திருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு கிடச்சிருச்சு, இனிமேல் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். பாபா அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நானாவை பார்த்து சொல்கிறாரு, நானா இப்போ இந்த இடம் நம்ம துவாரகாமாயி இந்த சபா மண்டபம் ரொம்ப சின்னதாக போயிடுதுல, இவ்வளோ பேர் வரக்கூடிய இவ்வளோ கூட்டத்தை வந்து சமாளிக்க முடியலல்ல, நம்ம இதை கொஞ்சம் புதுப்பிச்சுட்டு கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாமா இந்த இடத்த அப்படின்னு பாபாவாகவே சொல்கிறாரு. நானாவுக்கு சந்தோஷம் தாங்கலை, எப்படா பாபா வாயிலேருந்து இந்த வார்த்தை வரும், அவர் எப்போ அனுமதி கொடுப்பாருன்னு காத்துக்கிட்டு இருந்தார்.
அப்போது ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நானாவுக்கு வந்து வேலை விஷயமா பன்றிபுரம் இல்லாட்டி அந்த ஜாம்நீர் அந்த மாதிரி அவரோட ஊருக்கெல்லாம் போக வேண்டியதாக இருந்தது. அப்போ ஆனால் அவர் என்ன பண்ணுறார், அதுக்குள்ள அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க, இந்த கார்பெண்டர் அது மாதிரி வேறு எல்லா வேலைகள் பண்ணுறவங்க எல்லாரையும் வந்து, கொத்தனார் எல்லாரையும் வந்து பேசி அவங்களெல்லாம் வந்து மணல் செங்கல் எல்லாத்தையும் கொண்டு வந்து வேண்டிய அளவுக்கு மரம் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டு இந்த பொறுப்பை, இது மேல் பார்வை பார்க்குற பொறுப்பு வந்து நானா நிமோன்கருக்கு கொடுக்குறாரு. பணத்தையும் நீ எடுத்து செலவழி, கணக்கு எழுதி வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நானா சாஹேப் நிமோன்கர் தான் எப்போவுமே ஒரு ட்ரெஷரர் மாதிரி வந்து பாபா கிட்ட இருந்துக்கிட்டே இருப்பார். அந்த அந்த அதோட புதுப்பிக்கிற வேலை, துவாரகா மையை புதுப்பிக்கிற வேலை வந்து அடுத்த நாளே ஆரம்பிச்சிருச்சு. கோண்டாஜி, கோபாஜி, துக்காராம் இவங்கெல்லாம் வந்து ராத்திரியும் பகலும் பார்க்காம வேக வேகமாக இந்த வேலை முடிக்கணும்னு ரொம்ப காத்துட்டு ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. அவங்க செய்யவும் செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களை தவிர பொதுவாக இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நம்மளால் ஆன நம்ம சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு பாபாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், ஏன்னா பாபா அங்கே தான் வரணும், படுத்துக்கணும், உட்காரணும், துணி இருக்குது, அதனால் பாபாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இந்த வேலையை வேகமாக முடிக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பாபா மனசில் என்ன இருக்குது, இந்த பக்தர்கள் வந்து உண்மையான பக்தியோடையும் அந்த பொறுமையோடையும் நம்பிக்கையோடைய தான் இந்த வேலை செய்கிறாங்களா, இல்லை வேறு சும்மா என்னை வந்து என்னோட மன நிம்மதிக்காக இவங்க செய்கிறாங்களா அப்படின்னு சோதித்து பார்க்கணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, இவங்க கொஞ்சம் வேலை பண்ணுவாங்க, பாபா வருவார், கோவப்படுவார், அது எல்லாத்தையும் தூக்கி போடுவார், அந்த கல்லுங்களெல்லாம் விட்டெறியுவார், தூண்கள்லாம் நட்டு வச்சுருப்பாங்க, அந்த தூண்கள்லாம் தூக்கி போடுவார். அதுவும் தவிர அங்கே இருக்கிற வேலை செய்கிற தொழிலாளி எல்லாம் வந்து கண்ணா அப்படின்னா வாய்க்கு வந்தபடி திட்டுவார், சில சமயம் அடிக்கவும் செய்வார். இதை மாதிரி தான் நடந்துட்டுருக்கிறது. இது போல் ஒரு நாள் என்னாச்சு, அந்த நேரம் பார்த்து தாத்தையா வந்திருந்தார். தாத்தையா வந்தோடனே பாபா என்ன பண்ணார், யாரும் கிடைக்கல, தாத்தையாவோட கழுத்தையும் பிடிச்சிட்டாரு, அந்த ஒரு தூணியும் பிடிச்சிட்டாரு, தூணை ஆட்டிட்டு தூக்கி போட்டார். பாபா தாத்தையாவோட தலைமையில் இருந்த அந்த டர்பன் இருக்குல்லே, அதை தூக்கி துணியில் போட்டார். துணி இன்னும் அப்படி வேக வேகமாக எரிய ஆரம்பிச்சுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாத்தியாவுக்கும் பாபாவுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சொந்தம். பாபாவை வந்து தாத்தியா நான் மாமாங்கிற அளவுக்கு சொல்லி தான் அழைப்பார், அவ்வளோ இன்டிமசி ரெண்டு பேருக்கும். அப்போது பாபா என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு தலையில் இருக்கிற அந்த டர்பனை தூக்கி போட்டு உடனே வந்து ஷாமாவை கூப்பிட்டு சொல்கிறார், ஷாமா பக்கத்தில் இருக்கிற கடையிலேருந்து ஒரு தங்க ஜரிகை நூலில் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டர்பனை தாத்தியாக்காக வாங்கிட்டு வா அப்படிங்கிறார். இது வந்து பாபா தாத்தியாக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சன்மானம், ஒரு ஒரு என்ன ஆனர் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். இது கோபமாக பாபா எதுவுமே செய்யலை, இது தாத்தியாவுக்கு அவர் எவ்வளோ அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு, ஒரு விதமான பிளெஸ்ஸிங் தான் தாத்தியாவுக்கு. இது ஒரு ரொம்ப ஒரு யாருக்கும் ரொம்ப புரியாத ஒரு நிகழ்வு. எல்லாரும் பாபாவோட கோவத்தை பார்க்குறாங்க, ஆனால் அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பாபாவோட அன்பு வந்து யாருமே புரிஞ்சிக்கல. இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த புதுப்பிக்கிற வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது பாபா எங்கே எப்படி இருப்பார், இந்த இடத்துல எல்லாம் கல்லும் மண்ணுமாக இருக்கும்போது அதனால் பகல் நேரத்துலலாம் அவர் என்ன பண்ணுவார், குஷால் சந்த் வீட்டுக்கு கொஞ்ச நாள் ரஹாத்தாக் போவார், இல்லாட்டி நானா சாஹிப் டேங்லே வீடு நீம்காவும் போவார், ராத்திரியில் வந்து சாவடியில் தங்குவார். இந்த வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்தர்கள், அந்த கிராம மக்கள் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இவர் தான் நம்மளுடைய கடவுள், இப்போ நீம்காவில் வந்து இந்த பகல் நேரத்தில் இருக்கார், நம்ம போயிட்டு ஒரு ஊர்கோலமாக அவர் திருப்பி நம்ம ஊருக்கு கூட்டின்னு வரணும், நீம்காவ்லேருந்துட்டு பெரிய கூட்டம் கிளம்பிடும் ஷிரடியிலேருந்து. பாபாவோட பல்லக்கு, அந்த ஷாம்கர்ணா, அந்த குதிரை, பெரிய பெரிய வாயுதங்கள், அந்த ட்ரம்மு, நிறைய எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பஜனைகள் பாடிட்டு பக்தி பாடல்கள்லாம் பாடிட்டு எல்லாரும் நீம்காவை நோக்கி போவாங்க. நீம்காவுக்கு டேங்க்லே வாடாக் போனோடனே எல்லாருக்கும் பாபா வந்து தரிசனம் கொடுக்குறாரு. அப்போது நானா சாஹிப் டேங்க்லேயோட மருமகள் என்ன பண்ணுறா, வந்து பாபா கிளம்புறாருங்கிறதுனாங்க, பாபா கார்த்தி எடுக்கிறாங்க, அங்கே வந்து கோஷம் பண்ணுறாங்க, எல்லாம் பாபாவோட புகழ் பாடிக்கிட்டே கோஷம் போட்டு அங்கேருந்து ஊர்கோலம் வந்து புறப்பட்டு ஷிரடிக்கு வருது. நீம்காவ்லேருந்து பாபா முதல்ல நடக்கிறாரு, பின்னாடி வந்து அந்த பல்லக்கு வருது, அதுக்கப்புறம் பின்னாடி மகள் சாப்பத்தி வராரு. மகள் சாப்பத்தி வந்து ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டு, ஓ அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாபா ஷிரடிக்கு திருப்பி வராருன்ட்டு, ஆட்டம்னா ஆட்டம் அப்படி ஒரு டான்ஸ் பண்ணிட்டுருக்கார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மகள் சாப்பத்தின்ற ஒரு பர்சன் எப்படின்னா, அந்த ஒரு
அவரோட கேரக்டர் எப்படின்னா, அவருக்கு ஏழ்மையில் வந்து அவர் ஏழ்மையின் சொரூபமே சொல்லலாம், அவ்வளோ ஏழ்மையிலையும் அவர்கிட்ட எதுவுமே கிடையாது, காசும் கிடையாது, பொருளாகவும் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் பாபா அவருக்கு என்ன கொடுத்தாருன்னா, மன நிம்மதியங்கிற பெரிய ஒரு சொத்தை கொடுத்தார். அதுவும் தவிர விவேகம், வைராக்கியம் இந்த மாதிரி சொத்துக்கள் வந்து அள்ளி கொடுத்துட்டார் அந்த மால்சா பத்திக்கு. அதனால் அவருக்கு வந்து சம்சாரத்து மேலே, பந்த பாசங்கள் மேலே எந்த ஒரு பற்றை இல்லாமல் பாபா அவரை நிதானமாக மாற்றிட்டார். இந்த மாதிரி ஒரு நிலையை அடையிறது வந்து ரொம்ப கஷ்டம். சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஊர்கோலம் வந்து ஷிரடிக்கு வந்தது. எப்படி வந்ததுன்னா, பாபா வந்து இந்த ஜவஹர் அலி கூட ரஹாத்தா போயிடுறாரு இல்லையா, அவர் கூட்டின்னு போயிடுறாரு, என்னோட நான் தான் அவரோட குரு அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஜவஹர் அலி கிட்ட பேசி நல்லபடியாக ஷிரடி மக்கள் எல்லாரும் திருப்பி பாபாவை ஷிரடிக்கே கூட்டின்னு வரும்போது, இதே மாதிரி தான் மேளத்தாளங்களோட பாபா வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமாக அங்கேருந்து கூட்டின்னு வருவாங்க. ஒரு அமக்களமான ஒரு ஊர்கோலத்தை வந்து எடுத்துன்னு வராங்க. அங்கே வந்து தாய்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா, பாபா வர்ற வழி ஃபுல்லாக பாபாவுக்கு ஆர்த்தி எடுப்பாங்க, நிறைய பேர் வழியில் தேங்காய் உடைப்பாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுளை வரவேற்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட பாபாவை வந்து திருப்பி ஊருக்கு வரவழைப்பாங்க. பாபா வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த மசூதியெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகால அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. பாபா நீம்காவ்லேருந்து வரும்போது அந்த வழி முழுக்க தோரணங்கள்லாம் கட்டி, பூ மாலைகள்லாம் எல்லாம் ஓரமாக எல்லாம் கட்டிட்டு, பூக்கள்லாம் தூவி, பாபா உட்கார்ற இடம் வந்து ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணி அழகு பண்ணி வச்சுட்டாங்க. பாபா துவாரகமாய்க்குள்ளே வந்துட்டார். வந்துட்டு மேலே ஏறி அவரோட ஆசனத்தில் போய் உட்காந்துட்டார். இந்த மாதிரி ஒரு காட்சி வந்து நம்ம சொல்ல சொல்ல, நம்ம கண் மனக்கண்ணால் நம்ம வந்து நினச்சோன்னா, நம்ம ஷிரடியிலேயே அந்த காலத்தில் நம்ம போய் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு மனல மனசில் ஒரு தோணல் வரும். இதுதான் வந்து நம்மளை பாபா கிட்ட இன்னும் நெருக்கமாக கொண்டு போகும் அப்படிங்கிறத நான் வந்து மனசார உணர்ந்தேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை தான் நான் பகிர்ந்துட்டேன். இதோட அடுத்த பாகம் நாளைக்கு நான் உங்களோட திருப்பி ஷேர் பண்ணுறேன். ஓம் சாய்ராம்.